நாட்டுப்புற கிராம கலைகளை எதிர்கால தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அழிந்து வரும் கலைகளில் ஒன்றாக கருதப்படும் தருமபுரி மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற பம்பை மேளத்திற்கு புத்துயிர் அளிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த பம்பை மேளத்தை பயிற்றுவிக்க பெரியம்பட்டியில் 3 நாள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அழிந்து வரும் இக்கலையை பாதுகாக்கவும் வருங்கால தலைமுறையினருக்கு இந்த கலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. பம்பை மேளத்தை இசைத்துக் கொண்டே அதன் இசைக்கு தகுந்தவாறும் நடனமாடும் பயிற்சி பம்பை இசையில் புதுவிதமான இசையமைப்புகள் மற்றும் கை சிலம்ப கலைஞர்களுக்கான திறன் பயிற்சிகள் போன்றவை இங்கு கற்றுத்தரப்படுகின்றன. இதுவரைக்கும் நம்ம மாணவர்கள் மற்றும் தொழில் தெரியாத கலை தெரியாத மாணவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் தான் வந்து நம்ம பயிற்சி முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து புது முயற்சியாக கலை தெரிஞ்சவங்களுக்கும் கலை காலகாலமாக நடத்திக்கிட்டு இருக்க தொழில்முறை கலைஞர்களுக்கு அவங்களுடைய கலையை அடுத்த வடிவம் எப்படி கொடுக்கணும், அடுத்த பரிணாமத்தை எப்படி கொண்டு போகணும், அதில் உள்ள சில நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். பயிற்சியாளர் தண்டவராஜு கோவில் திருவிழாக்களில் பம்பை மேளம் முக்கிய இடத்தை வகித்து வருகிறது. இதன் ரீங்காரமிடும் இசை அனைவருக்கும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை என கூறுகின்றனர் பம்பை மேள கலைஞர்கள். கனக பண்பாட்டு மையம் கலை பண்பாட்டுத்துறை இணைஞ்சு நடத்தக்கூடிய இந்த கைச்சிலம்பாட்டம் பம்பை கலைஞர்களுக்கு உண்டான பயிற்சி முகாம் வந்து 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுது. இது வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் முடங்கி இந்த 1 வருஷ காலமாக வீட்டில் முடங்கி இருந்த ஒரு சூழ்நிலையில் கலைஞர்களை வந்து ஒரு புதிய முயற்சியோட புதிய பரிமாணத்தில் கலைஞர்களை களமிறக்கலான்னு ஒரு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு. அதுக்கு உண்டான முயற்சியில் எங்கள் குருநாதர்கள் மாஸ்டருங்க வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து அரசாங்கம் ஒரு கலைஞர்களுக்கு உண்டான சிறிய நிதியுதவி கொடுத்து அனைவருக்கும் சம்பளம் மாதிரி நிதியுதவி கொடுத்து இந்த பயிற்சியை கொடுத்துட்ருக்கு. இது எங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் 21லிருந்து நாங்கள் கலை நிகழ்வை வந்து மேலும் ஒரு வித்தியாசமான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுத்துருக்கு.